குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு மூணு நாளாகவே ஒரே கிளம்புல மழை தான், டே அண்ட் நைட் மழை. ஸோ நைட் டே வெரி க்ளூமி, இருட்டு, ஒரே கூலாக தான் இக்கி, சில்லாக இக்கிது. ஸோ இன்றைக்கி என்ன டெய்லி ரூட்டீனில், இன்றைக்கு ஒரு நாள் ரூட்டீன் உங்களுக்கு காட்டுவோம்னு பார்த்தேன். நான் ஏர்லி மார்னிங் எழுப்பினா என் ரூட்டில் 4 கேட்ஸ் சீக்கிறாங்க. அவங்களுக்கு மீல் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் எங்களோட மீலெல்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி மீல் ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீட்லேருந்து இவங்க வருவாங்க டெய்லி டே அண்ட் நைட்டு. அவங்களுக்கு பணி எனக்காக 4 பேர் காத்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் நான் டீ ப்ரிப்பேர் பண்ணவே போவேன். ஏன்ட டெய்லி ரூட்டீன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி தனிக்கும், அது ஒரே மாதிரி இருக்காது. சில டைமுக்கு ஃபுல் டே வெளியவே இருந்துப்படும், சில டைமுக்கு உள்ளுக்கு இருந்துப்படும். அப்பையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை. இன்றைக்கிண்ட ஃபுல்லாக க்ளீனிங் வேலை இருக்குது. ஏன்டா மழை பெஞ்சு பெஞ்சு கொரிடோர் எல்லாம் நாசமாகி, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது ஏண்ட மகள்ட ஹெனா. ஸோ அவள் வந்து ஹெனா கிளாஸ் டியூட்டோரியல் வந்து வச்சுக்கிறா. ஸோ அதோட லெசன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறா. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் செய்வோம்னு எடுத்தேன். நான் எப்பயுமே ரெட் ரைஸ் தான் எடுப்பேன் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு. ஏன்னா ரெட் ரைஸ் வந்து மிச்சம் எங்களோட பாடிக்கு நல்ல, ஸோ அதனால் ரெட் ரைஸ் எடுப்பேன். பொட்டேட்டோவும் சிக்கனும் சேர்த்து, பவளையும் சேர்த்து, லஞ்சுக்கும் சேர்த்தே செஞ்சு வச்சுடுவோம் அப்படின்னு நினச்சி. அப்போ மெத்த வேலை செய்யலும், சோயிங் சீக்கி க்ளீனிங்க்கு எல்லாம் இக்கி, அதனால் மெத்த வேலை செய்யணும். சில நேரத்துக்கு டைம் எப்படி போகிறேன்னு விளங்காது. வேலை செய்யாமலே ஒன்றுமே நடக்காமலேயே எப்படியுமே ஈவினிங் ஆகிடும். அது வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்றே சரியான கஷ்டமாகிக்குது. அவ்வளோ சுருக்க டைம் போகுது. நான் வந்து டைம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் கழிப்பேன். சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் கழிகிற ஒவ்வொரு டைமுமே எங்களுக்கு மிச்சம் முக்கியம். அதே போல் தான் நைட்டில் தூக்கம். நைட்டில் தூக்கத்தை பற்றி யாருமே பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு நைட் தூக்கம் மிச்சம் முக்கியம். ஏன்னு சொன்னால் நைட்டில் நாங்கள் கண்ணை மூடின போகிறோம், அந்த இருட்டுக்கு தான் எங்களோட பாடியில் உள்ள நிறைய ஹோமோன்ஸ் எல்லாம் சுரக்கும். ஸோ அதனால தான் இருட்டுன்றொண்டே படைச்சிக்கு. ஸோ ஐ சுட்டி எங்களுக்கு கட்டாயம் 9:30-10 பெட்டுக்கு நான்டா பேத்துடுவேன். தூங்கினா தான் வெள்ளனுக்கு எலும்ப போக்கலையும் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எலும்பேலும். இப்போ ஷவர் ஒன்று எடுத்துகிட்டு தான் எங்களோட சொந்த வேலையே செய்கிறதுக்கு போகணும். எங்களுக்கு இன்று நிறைய வேலைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலையும் நாங்கள் பார்க்கணுமே. எப்பயுமே ஊடு ஊடுன்னு ஊட்டு வேலையிலே எங்களோட டைம் சரியாகவே பீத்துடும். எண்டைக்கு கல்யாணம் முடித்தோமோ அண்டையிலேருந்தே ஊட்டு வேலைக்கே டைம் சரி. அதுக்கு முதத்தான் நாங்கள் எப்படியாவது எங்களோட வேலைன்னு எவ்வளோ வேலாம் செஞ்சுப்போம். இப்போ அதெல்லாம் நினைக்கக்கோல சரியான புதுநமைக்குது. குளிச்சோடனே எப்படியுமே பசி வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம்ட்டு வந்தேன். நான் எல்லாம் யங் டேஸில் எவ்வளோ பேப்பர் மட்டும் வாசிப்பேன். எத்தனையோ ஜாதி பேப்பர் வரும் அந்த நேரம், சிங்கள பேப்பர், தமிழ் பேப்பர்னு நிறைய பேப்பர் வாசிப்பேன். முந்தியெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபிலிமே பார்க்க கிடைக்காது. நாங்கள் ஒரு ஃபிலிம் பார்க்குறோன்னா மிச்சம் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் ஒளிஞ்சொழிஞ்சு தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், அதுக்கு இந்த நேரம் ஃபோனில் எல்லாம் ஃபிலிம் தான் பார்த்துட்டு இருக்குதுவள். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன டெசர்ட் மகள் கப் மக்கே கொண்டு செஞ்சா. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு கொண்டு வந்தேன். எனக்கு வந்து எப்பயுமே தையல் கலையில் சோயிங்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் நிறைய சோயிங்ஸ் செய்வேன், உங்களுக்கு நான் செய்கிற சோயிங்ஸும் காட்டுறேன் இன்ஷால்லா. ஏன் டெய்லி ரூட்டீன் இன்றைக்கி இப்படித்தான் நிற்கி. இதுக்கு பிறகு நான் அப்படியே ஒரு நெப்பொண்டு எடுத்துகிட்டு அப்படியே தொழுதுட்டு ஓதிட்டு இருப்பேன். இவ்வளோ தான் ஏன்ட இன்றைய ரூட்டீங். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Okay friends, bye bye, see you soon again.